ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடையர் கிச்சன். வீட்லேயே பர்கர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன், அதுவும் ஏஎம்சி குக்வேர் வச்சுக்கிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கொடமிளகா, கொத்தமல்லி இலை, இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எல்லாமே கட் பண்ணிக்கிங்க. பீன்ஸு, கேரட்டு, கோஸு, கொடமிளகா, இது எல்லாமே நைஸாக பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வெஜிடபிள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறத நீங்களே பார்த்து பண்ணிக்கிங்க. ஏன்னா காய்கறி எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் உடம்புக்கு நல்லது தான், அதனால் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. பன் வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன், பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்லேயே பண்ணும் செய்யலாம், அதையும் உங்களுக்கு செய்ய தெரியும்னா அந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஏஎம்சி பாத்திரத்தை நான் ஹீட் பண்ணிட்டேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏஎம்சி குக்வேரில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் செய்யும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஆனியனை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம அதில் சேர்த்துட்றோம். சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கிங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் அதில் சேர்த்துடணும். கேரட்டு, பீன்ஸு, கோஸு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இந்த பாத்திரத்தில் செய்யும்போது கலர் மாறாது, டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூனு, பச்சை மிளகா, தக்காளி அதையும் சேர்த்துங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கடைசியாக நம்ம கொடமிளகாவை சேர்த்துடணும். கொடமிளகாவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுன்னா அதோட கிறிஸ்பினஸ் போயிடும். இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு. நீங்கள் உரப்பு எப்படி உங்களுக்கு தேவைன்னு பார்த்துக்கிட்டு அதை சேர்த்துங்க. இப்போ அதை ஒரு பிரட்டு பிரட்டிட்டு இப்போ பர்கருக்கு வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பன்னை நம்ம 2 ஹாஃபாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மயோனஸ்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. அது மேலே டொமேட்டோ கெச்சப்பு 2 ஸ்பூனு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக நல்லாயிருக்கும். இப்போ பன்னை நம்ம 2 ஹாஃபாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் 1 ஹாஃபில் மட்டும் இந்த மயோனஸும் இந்த சாசியும் மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டும் போட்டு தடவிடுங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, வெஜிடபிள் மசாலா, அதையும் அது மேலே வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்துட்டு கொடமிளகா கட் பண்ணி ரவுண்ட் ஸ்லைஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை ஒன்று ஒன்றா மேலே அடுக்க வேண்டியதான். கொடமிளகா வச்சாச்சு. இப்போ வந்து கேரட்டு நெக்ஸ்ட்டு, அது மேலே தக்காளி. இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ வெங்காயம் 2 பீஸ் வைக்க போகிறோம். இப்போ கொத்தமல்லி இலைய அது மேலே நம்ம தூவி விட போகிறோம். இப்போ இது மேலே நம்ம டொமேட்டோ கெச்சப்பை 2 ஸ்பூன் அளவுக்கு அது மேலே ஊற்றிடுறோம். இன்னொரு 1/2 பன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து மேலே வச்சு அமுக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது உடம்புக்கு வெஜிடபிளும் நிறையா சேருது, அதே நேரம் காஸ்ட்டும் நமக்கு கம்மி. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.